நாள் ஒன்றுக்கு 1000 பேருக்கு மேல் கொரோனா தொற்று உறுதி செய்யப்படுகிறது. கொரோனா பரிசோதனையும் தடுப்பூசி போட்டுக் கொள்வதும் மிகவும் அவசியம் என அரசு தொடர்ந்து அறிவுறுத்தி வருகிறது. இந்நிலையில் கோவை மாநகராட்சி ஆர்எஸ்புரம் பகுதியில் உள்ள நகர் நல மையத்திற்கு தடுப்பூசி செலுத்த வந்த மக்கள் தடுப்பூசி கையிருப்பு இல்லை என கூறப்பட்டதால் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். இதுகுறித்து மாநகராட்சி ஆணையாளர் குமாரவேல் பாண்டியன் தெரிவித்தபோது தடுப்பூசி கையிருப்பு விவரம் குறித்து சுகாதாரத்துறைக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு தடுப்பூசி கொண்டுவரப்படும் என தெரிவித்தார்.